In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022. ஒரு மனிதன் எந்த ஜாதியில் பிறந்தான் என்பதுதான் அவனது அறிவு என்ன என்பதை தீர்மானிக்கிறதா என்ற விவாதத்தை சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறார் ரஜினிகாந்த். நேற்றைய தினம் ஆன்மீக நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசினார் ரஜினிகாந்த். அந்த நிகழ்ச்சியில் அறிவு, ஆரோக்கியம், எண்ணங்கள் ஆகியவற்றை குறித்து ஆன்மீகத்தில் என்னென்ன போதனைகள் உள்ளன என்பதை ரஜினிகாந்த் குறிப்பிட்டு பேசினார். அப்போது பேசிய அவர், அறிவு என்பது ஒரு பண்டில் ஆஃப் தாட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு அதன் பிறகு அதை தீர்மானிக்கிறது எது என்பதை பேசும்பொழுது நீ யாரு, நீ எங்க பிறந்த, நீ எப்பேற்பட்டவன், நீ எந்த காஸ்ட், நீ எந்த இது என்று ஜாதிதான் அறிவை தீர்மானிக்கிறது என்று பொருள்படும்படியாக பேசியதால் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. ரஜினிகாந்தின் அந்த சர்ச்சை பேச்சு இதோ. அறிவு அறிவு என்ன? அதுக்கு புத்தி சொல்லலாம். அறிவு என்ன? நாலேஜ். அறிவு என்ன? என்ன அதாவது நீ யாரு, நீ எப்பேற்பட்ட, நீ எந்த காஸ்ட், எந்த இது, எங்கே இருந்து, அந்த இது, உன் எக்ஸ்பீரியன்ஸு, அது இது எல்லாமே அந்த அறிவு புத்தி. அது வந்து அது அறிவு வந்து நீ வந்து செக் பண்ணிக்க. ஸோ அந்த அறிவுக்கு வந்து அறிவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு நல்ல நல்ல விஷயங்கள், ஒரு நல்ல உபதேசங்கள், ஒரு நல்ல ஸ்கிரிப்சர்ஸ், நல்லதே செய்யணும், எல்லாம் இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள், பாசிட்டிவ் விஷயங்கள். அதெல்லாத்தையும் நம்ம வந்து சின்ன வயசுல அப்போல்லாம் வந்து அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க, அண்ட் டீச்சர்ஸ் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, அண்ட் அதே வந்து தானாக வந்து எப்படி வாழணும், தர்மத்தோட வாழணும் அப்படிங்கிறது, நல்ல சிநேகிதர்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கணும், நல்ல சிந்தனை வர்றதுக்கு, இல்லைன்னா நல்ல புத்தகங்கள் படிக்கணும். அதுதான் வந்து அதுக்கு ஃபுட் ஆகாரம். அண்டு மனசு மனசு வந்துட்டு அது வந்து அறிவுகளோட புத்தி, அறிவுகளோட பை ப்ராடக்ட் தான் மனசு. அந்த மனசு அட் த சேம் டைம் அந்த மனசு வந்துட்டு குண்டம் வந்து மூலாதாரம் சொல்றாங்க. அந்த மூலாதாரத்தில் வந்து அந்த நம்ம அந்த பிராரப்தாஸ் நம்ம பிராரப்த கர்மாஸ் அந்த வாசனாஸ் அதெல்லாம் வந்துட்டு அது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். மூலாதாரத்தில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதோட இன்ஃப்ளூயன்ஸ் கூட அந்த மனசில் இருக்கும், மனசில் இருக்கும். ஸோ இந்த மனசு, அறிவு, உடம்பு, இது எல்லாத்தையும் வந்து செயல்படுறதுக்கு ஒரு சக்தி, அதான் உயிர். அது உயிர்னு சொல்கிறோம், கான்சியஸ்ன்னு சொல்லலாம், ஜீவம் சொல்லலாம், ஆத்மான்னு சொல்கிறாங்க, ஜீவாத்மா. அதுக்கு வந்து என்ன ஆகாரம், அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஜீவாத்மா அப்படி அந்த உயிர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா அந்த பரமாத்மா, இந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், அதோட ஒரு ஸ்பார்க் தான் அந்த ஜீவாத்மா. ஒரு சின்ன சிப்புன்னு வச்சுங்களா, அந்த சிப் ஜீவாத்மா, அது வந்துட்டு இங்க கம்ப்ளீட்லி சென்ட்ரல்ல வந்து குதிச்சுதா அங்கே வந்து வச்சிருப்பான் அந்த ஜீவாத்மா. அது இருக்கும். அது ஜீவாத்மான்னு சொன்னால் கடவுளுடைய அந்த பரமாத்மாவோட அந்த யூனிவர்சல் பவர், அந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் அதோட அணு அப்படின்னு சொன்னால் ஒரு இது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் அதே சேம் பவர் இருக்கும். பட் அது வந்து நம்ம சுவாமியை சொன்ன மாதிரி நாம் வந்து இந்த உலக வாழ்வ அது எல்லாத்தையும் மறந்து நாம் வந்து அந்த பரமாத்மாவோட ஒரு அங்கம், நாம் அந்த பார்ட் ஆஃப் தட் யூனிவர்சல் பவர், யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத மறந்து நாம் இந்த உடம்பு, இந்த பாடி கான்சியஸ், இந்த மைண்ட் கான்சியஸ், நம்ம அதிலேயே வந்து இருந்து இந்த சம்சாரத்தில் மூழ்கி நாம் வந்து துன்பப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மூலாதாரத்திலேருந்து இந்த சக்கராசி எல்லாமே கம்ப்ளீட்டாக துக்கு பிடிச்ச மாதிரி அந்த பவர் இல்லாமல் பாயிண்ட் 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 1% கூட அந்த பவர்ல தான் இவ்வளோலாம் இயங்குது. அப்படியே அவன் தூக்கப்படுத்த மாதிரி விஷயங்க இருக்கு, அதை ஆக்டிவேட் பண்ணணும். In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022.